கோவை வெள்ளலூர் பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவன் சூவுக்குள் ஒளிந்திருந்த நாகை பாம்பு பிடிபட்டது. கோவை வெள்ளலூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் வசிக்கும் பிரதீப் என்ற 8ஆம் வகுப்பு மாணவன் வழக்கம்போல் வீட்டிற்கு சென்று இருக்கின்றார். அப்போது வீட்டில் காலனி ஸ்டாண்ட் அருகே சென்ற பொழுது சீரும் சத்தம் ஒழித்தது. சூவுக்கு உள்ளே பாம்பு இருந்ததை சிறுவன் பிரதீப் பார்த்தார். பிரதீப் பார்த்தவுடன் பாம்பு பிடி வீரர் மோகன் என்பவருக்கு தகவல் தந்தார். தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்று வன உயிர் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்ந்த பாம்பு பிடி வீரரான மோகன் பாம்பை லாபகரமாக பிடித்து இருக்கின்றார். பிடிப்பட்ட பாம்பு வனப்பகுதியில் பத்திரமாக விடப்பட்டது. பயந்துட்டா வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்க.